சிவபெருமானுக்கு இந்த பாட்டு என்பது விரும்பி கேட்பவர் அவ்வளோதானே ஒளி இந்த பாட்டுனால் அவருக்கு ஆகிற காரியம் ஒன்றும் இல்லை ஞான சம்பந்தருக்கு ஆகிற காரியம் ஒன்றும் இல்லை அவருக்கு ஆகிற காரியம் ஒன்றும் இல்லை இந்த ரெண்டு பேர்த்துக்கும் பயன்படாத இந்த பாட்டு யாருக்காக நல்ல ஒரு கேள்வி கேட்டிருக்கீங்க அதாவது தேவார பதிகங்களுக்கு இயல்பாகவே அவை அனைத்து மந்திர சொற்கள் இந்த பதிகங்கள்லாம் இப்போ ஞானசம்பந்த பெருமான் மூன்று வயதில் பாடுறார் நாவுக்கரசர் அறுபது வயதுக்கு பிறகு பாடுறார் இப்போ நான் ஒரு கேள்வி கேட்கலாம் உங்கள்கிட்ட நான் ஒரு கேள்வியாக கேட்குறேன் இப்போ அந்த வரலாற்றை பார்த்திங்கன்னா இறைவன் இறைவி இருவரும் வந்தாங்க அவர் அழுதார் அம்மா வந்து பாலை சுரந்து சிவஞானத்தை கலந்து பொற்கனத்தில் வச்சு கையில் மடியில் உட்கார வச்சு ஊட்டி விட்டாங்க இப்போ அவர் ஞானம் பெற்றுட்டார் இப்போ ஞானம் பெற்றவர் எங்க பாடணும் இப்போ நான் போய் சாமி கும்பிட்றேன் நான் ஒரு பாட்டு பாடுறேன் எனக்கு தெரிஞ்சதெல்லாம் பாடி கேட்குறேன் எதுக்காகன்னு கேட்டால் ஞானம் பெறுவதற்காக இப்போ நான் போய் சாமி கும்பிட்டா எதுக்காக பெறுவேன் ஞானம் பெறணும்னு சொல்லித்தானே போய் கும்பிடுவேன் ஞானம் பெற்றவர் போய் எங்கே பாடணும் இது ஒரு கேள்வி இதுக்கு நம்ம என்ன பதில் சொல்ல போகிறோம் அப்படின்னு நமக்கு தெரியல ஆனால் சேர்க்கிழா பெருமான் பெரிய புராணத்தில் ஒரு குறிப்பு தரார் நம்முடைய துன்பம் தீருவதற்காகவே அவர் பாடினார் அந்த நம் துயர் தீர்க்க வந்த ஞான செம்மலார் என்று அவர் குறிப்பிடுறார் இந்த பதிகங்கள்லாம் எதுக்காக பாடப்பட்டவை அப்படின்னு கேட்டால் அவர் ஞானம் பெறுவதற்காக பாடியது அல்ல ஏன்னா அவர் ஞானம் பெற்றுட்டார் சரி சிவபெருமான் பாடி அவருக்கு அவருக்காக பாடினாரா அப்படின்னா சிவபெருமானுக்கு இந்த பாட்டு என்பது விரும்பி கேட்பவர் அவ்வளோதானே ஒளி இந்த பாட்டுனால அவருக்கு ஆகிற காரியம் ஒன்றும் இல்லை ஞான சம்பந்தருக்கு ஆகிற காரியம் ஒன்றும் இல்லை அவருக்கு ஆகிற காரியம் ஒன்றும் இல்லை இந்த ரெண்டு பேர்த்துக்கும் பயன்படாத இந்த பாட்டு யாருக்காக அப்படின்னா நமக்காக எனவே நம் துயர் தீர்ப்பதற்காகத்தான் கோயில் கோயில் தோறும் போனாங்க ஊர்கள் தோறும் போனாங்க எனவே அந்த பாடல் அனைத்துமே நமக்காகவே பாடப்பட்டவை நமக்காக பாடப்பட்ட பாடலை நாம் பாடாமல் யார் பாடுவது ஒரு கேள்வி அடுத்து அவங்க அவங்க அந்த பாட்டை பாடும்போதே என்ன சொல்கிறாங்க இந்த பாட்டை படித்தா என்னென்ன வகையான துன்பங்கள் நீங்கும் அப்படின்னு பாடுறார் ஒரு உதாரணத்துக்கு சொன்னிங்கன்னா முதல் பாட்டு பாடுறார் செவியன் என்கிற பதிகம் பாடும்போது முடிக்கும்போது சொல்றார் திருநெறிய தமிழ் வல்லவர் தொல்வினை தேர்தல் எளிதாமே நீங்கள் இந்த திருநெறிய தமிழ் யாருடைய தமிழ் ஞான சம்பந்தனுடைய தமிழ் அவரே சொல்கிறார் அந்த அந்த பதிகம் பார்த்தீங்கன்னா ஒரு நெறிய மனம் வைத்து உணர் ஞான சம்பந்தன் திருநெறிய தமிழ் வல்லவர் தொல்வினை தேர்தல் எளிதான இப்போ நீங்கள் தமிழ் சொல்கிறேன் அதனால் வினை நீங்குமான்னு கேட்டால் நான் பதில் சொல்ல முடியாது ஆனால் ஞான சம்பந்த தமிழ் பாண்டிங்கன்னா வினை நீங்கும் அதுக்கு நான் உத்தரவாதம் கொடுக்கலாம் ஏன் எனக்கு அதுதான் பிரமாணம் எனவே திருஞான சம்பந்த பெருமானுடைய தேவாரம் நம்முடைய பழவினை என்கிற வினையை நீக்கி கொடுக்கும் என்பது அவருடைய வாக்கு இப்போ அந்த மாதிரி ஒரு பதிகத்தில் குறித்து இன்னொரு பதிகத்தில் சொல்கிறாரு இந்த தேவாரத்தை பாடுறவங்களுக்கும் மட்டும் இல்லைங்க கேட்குறவங்களுக்கும் துன்பம் போகுங்கிறார் அது திரு வலஞ்சுழி அப்படிங்கிற ஒரு தலம் சுவாமிமலை பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு அருமையான தலம் அங்கே பாடுறாரு மாதோர் கூரனை வலஞ்சுழி மருவிய மருந்தினை வயற்காழி நாதன் வேதியன் ஞான சம்பந்தன் வாய் நவற்றிய தமிழ் மாலை ஆதரித்து இசை கற்று வல்லார் சொல கேட்டு உகந்தவர் தம்மை வாதியா வாதியாவினை மறுமைக்கும் இம்மைக்கும் வருத்தம் வந்து அடையாது இந்த பாட்டை கேட்டு ஒரு மகிழ்ச்சி நீங்க அடைந்தீங்கன்னா இப்ப மட்டும் இல்ல அடுத்த பிறப்புல உங்களுக்கு துன்பம் வராது பாடுற எனக்கு இல்ல உங்களுக்கு அப்ப கேட்பவர் உடம்ப கேட்டு உகந்தவர் தம்மைனார் அந்த கேட்கும்போது உவத்தல் ஏற்பட வேண்டும் அந்த உவத்தல் யாருக்கு ஏற்படுகிறதோ அவர்களுக்கு இந்த பிறப்பு மட்டுமல்ல அடுத்த பிறப்பிலும் துன்பம் வாராது இது ஞானசம்பந்தர் வாக்கு சரி இப்போ வினை தீரும்ங்கிறாரு அங்கே அடுத்த வந்து வாராதுங்கிறார் இப்போ இந்த பதிகங்கள் பாடுனா பயன் கிடைக்குமா அப்படின்னு உங்களுடைய கேள்வி அதுதான் எங்களுக்கு தெரிய ஒரு பத்து ஆண்டுகளாக குழந்தை செல்வம் இல்லாதவர்கள் கண்காட்டு முதலானும் என்கின்ற வெண்காட்டு திருப்பதிகம் பாடி குழந்தை பேரு பெற்றிருக்கிறார்கள் எங்களுக்கு தெரிய நடந்தது எனக்கு எங்கள் எங்களுடைய அன்பர் ஒருவர் அவருக்கு மருத்துவ ரீதியாக ஒரு அறுவை சிகிச்சைகள் செய்தாங்க நான் சொல்வது ஒரு பத்து பதினைந்து ஆண்டுகளுக்கு முன்பே அவருக்கு அந்த மருத்துவ பரிசோதனை சொல்லுகிறது அந்த பெண் கருத்தரிப்பதற்கான வாய்ப்பு இல்லை அவங்க உடல் நலம் பெறுவதற்காக ஒரு பாராயணம் அடியாகலாம் சேர்ந்து பண்ணணும் அந்த பெண் கருத்தரித்து அந்த குழந்தைக்கு திருநாவுக்கரசுன்னு பேர் வச்சாங்க இன்னைக்கு அந்த திருநாவுக்கரசு கல்லூரி போய் போய்கொண்டிருக்கிறார் எங்களுக்கு தெரிய பல குழந்தைகளுக்கு பெயர் வைக்கும் பொழுது நம்பி ஆரூரர் மெய்கண்டார் என்ற பெயரையெல்லாம் நாங்கள் வைக்கிறோம் எப்போ தேவாரம்பாடி பிறந்த குழந்தை என்பதனால அந்த பெயரை வைக்கிறோம் இன்று வரை அந்த பதிகங்கள் பல பேருக்கு முழுமையான நல்ல அறிவுடைய குழந்தை செல்வத்தை தந்திருக்கிறது இது மருத்துவத்துறை வந்து கைவிட்ட நிலையில் உங்களுக்கு குழந்தை பேர் கிடைப்பது அரிது அப்படின்னு சொன்னவங்களுக்கு கூட இந்த பதிகம் பாடி குழந்தை செல்வம் கிடைத்திருக்கிறது